பெண்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு உடை என்றால் சந்தேகமின்றி அது பட்டுப்புடவைதான் என்று கூறலாம். பட்டுப்புடவைகள் மென்மையானவை மட்டுமல்லாமல் அவை மிகவும் விலை உயர்ந்தவை. பட்டுப்புடவைகள் எப்போதும் மிகவும் நேர்த்தியான முறையில் நடத்தப்பட வேண்டும். பட்டு சேலைகள் மற்ற புடவைகளிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானவை. பொதுவாக பட்டுப்புடவைகள் சுத்தம் செய்வதற்கு ட்ரை கிளீனிங் முறை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் அவற்றை சுத்தம் செய்வதற்கான சிறந்த வழியாகும். இது அதிக செலவு வைப்பதாகவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதாகவும் நீங்கள் உணர்ந்தால் பட்டுப்புடவையை வீட்டிலேயே விரைவாக சுத்தம் செய்ய சில வழிகள் உள்ளன. வீட்டில் பட்டுப்புடவையை எப்படி பாதுகாப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இத்தொகுப்பில் காணலாம். எப்போதும் பட்டுப்புடவைகளை குளிர்ந்த நீரில் துவைக்க வேண்டும். பொதுவாக துவைப்பதற்கு ஒரு வாளி குளிர்ந்த நீரை பயன்படுத்தி தண்ணீரில் சில துளிகள் சோப்பு தூள் சேர்க்கவும். வலுவான இரசாயனங்கள் சேலையை சேதப்படுத்தும் என்பதால் தயவுசெய்து மிகவும் லேசான சோப்பு பயன்படுத்தவும். இல்லையெனில் நீங்கள் குழந்தைகளை குளிப்பாட்டும் ஷாம்புவை பயன்படுத்தலாம். ஏனெனில் இது எவ்விதமான கடுமையான இரசாயனங்களையும் இல்லாததால் சோப்பு பொறி மற்றும் சோப்பு பருப்புகள் அல்லது ரீதா போன்ற பட்டுப்புடவைகளை சுத்தம் செய்ய சோப்புக்கு பதிலாக பயன்படுத்த சிறந்த இயற்கை மாற்றாகும். துவைக்கும் போது பட்டு சேலையை மிகவும் கடினமாக துவைப்பது சரியில்லை என்பது பொதுவான கருத்து. சலவை முடிந்த பின் சேலையை அதிகமாக பிழியாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் அவை நிரந்தரமாக சுருக்கங்களை ஏற்படுத்திவிடக்கூடும். சலவை இயந்திரங்களில் பட்டுப்புடவை துவைக்கலாம். ஆனால் பட்டு மிகவும் மென்மையான மற்றும் மென்மையான துணி என்பதால் நுட்பமான முறையில் மட்டுமே உங்கள் சலவை இயந்திரத்தில் பட்டு மென்மையாக பயன்படுத்த வேண்டும். ஒருபோதும் ட்ரையரில் பட்டுப்புடவைகளை வைக்க வேண்டாம். நீங்கள் அவற்றை காற்றில் உலரவிட வேண்டும். இயந்திரம் மூலம் துவைக்கிறீர்கள் என்றால் சேலையை மட்டும் துவைப்பது நல்லது. வண்ணங்களை கொடுக்கும் வேறு எந்த ஆடைகளையும் அல்லது ஜீன்ஸ் போன்ற தடிமனான துணிகளை அதனுடன் சேர்த்து துவைக்காமல் இருப்பது நல்லது. பட்டுப்புடவைகளிலிருந்து தேநீர் மற்றும் காபி கறைகள் அகற்ற வினிகர் ஒரு சிறந்த கருவியாகும். அரை கப் வெள்ளை வடிகட்டி வினிகரை அரை கப் தண்ணீரில் கலக்கவும். சேலையை ஒரு தட்டையான மேற்பரப்பில் வைக்கவும். வினிகர் கலவையை ஒரு கடற்பாசி அல்லது சுத்தமான துணியால் கரைப்படித்த பகுதியின் மேல் தடவவும். குறிப்பாக தடிமனான காபி அல்லது தேயிலை கறைகளுக்கு நீர்த்த பாதிப்பை காட்டிலும் தூய வினிகர் பயன்படுத்தலாம். பட்டுப்புடவைகளில் மற்றொரு பிடிவாதமான பிரச்சனையும் உள்ளது. ஒரு நிகழ்வின் பிறகு தங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் வேர்வை கரை இருக்கும். அந்த இடத்தில் காகித துண்டுகளை பயன்படுத்தி துவைக்கலாம். இதற்கு மாற்றாக குழந்தைகள் ஷாம்புவை பயன்படுத்தி குளிர்ந்த நீரில் வைக்கலாம். பட்டுப்புடவைகள் ஏதேனும் உணவுப் பொருட்கள் கரைகள் ஏற்பட்டால் நீங்கள் அந்த கரையில் டால்காம் பவுடரை பயன்படுத்தலாம். ஏனெனில் அது கிரீஸை முழுமையாக உறிஞ்சிவிடும். பின்னர் நீங்கள் ஒரு கடற்பாசி திரவ சோப்புடன் துடைத்து கரை மீது தேய்த்து அதை துவைக்கலாம். எந்த விதமான கரைகளையும் நீக்கி ஒருபோதும் பட்டுப்புடவைகளை பளிச்சென்று பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. பளிச் என்பது பட்டுப்புடவைகளின் முழுமையான எதிரி. அது துணியை சேதப்படுத்திவிடும். அது மட்டுமல்லாமல் இது சேலைக்கு மந்தமான தோற்றத்தை அளித்து விரைவில் துணியை கிழிக்கக்கூடும். பட்டு சேலையை சரியான முறையில் சுத்தம் செய்து அதை நீண்ட நாள் பயன்படுத்துங்கள்.